ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகள் உடனும் கூட நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 2019 இந்திய கிரிக்கெட் அணியின் துணை கேப்டன் மற்றும் கேப்டன் இவங்க இரண்டு பேரும் செய்த மறக்க முடியாத கிரிக்கெட் வரலாற்றின் முக்கியமான மூன்று சாதனைகளை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இதில் முதலில் இந்திய அணியின் துணை கேப்டனான ரோஹித் சர்மா அவர்களுடைய மூன்று முக்கியமான சாதனைகளில் பார்ப்போம். இதில் மூன்றாவது சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டில் ஒருநாள் போட்டிக்கான உலகக்கோப்பை இங்கிலாந்தில் நடந்தது. இந்த தொடரில் பார்த்தீங்கன்னா, இந்திய அணியின் துணை கேப்டனான ரோஹித் சர்மா அவர்கள் துவக்க வீரராக களமிறங்கி இந்த ஒரு டோர்னமெண்ட்டில் மட்டுமே மொத்தம் 5 சதங்களை விளையாசினாங்க. அதுவும் தென்னாப்பிரிக்கா, பாகிஸ்தான், இங்கிலாந்து, பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளுக்கு எதிராக இவங்க மொத்தம் 5 சதங்களை விளையாசியிருக்காங்க. ஒரே உலகக்கோப்பை தொடரில் இது போல 5 சதங்களை அடித்த ஒரே வீரர் அப்படின்ற பெருமையை வந்து ரோஹித் சர்மா அவர்கள் பெற்றிருக்காங்க. இதற்கு முன்னதாக இலங்கை அணியின் கேப்டனான குமார் சங்ககாரா அவர்கள் பார்த்தீங்கன்னா, 2015 நடந்த உலகக்கோப்பை போட்டியில் தொடர்ச்சியாக 4 சதங்கள் விளையாசியதே பெரிய சாதனையாக இருந்தது. தற்போது ஒரே உலகக்கோப்பை தொடரில் 5 சதங்களை அடித்த ஒரே வீரர் அப்படின்ற பெருமையை இந்த வருடத்தில் ரோஹித் சர்மா அவர்கள் செய்த ஒரு மிகப்பெரிய சாதனையும் படைச்சிருக்காங்க. அடுத்ததாக இரண்டாவது சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து விதமான சர்வதேச போட்டிகளிலும் மொத்தமாக 400 சிக்ஸர்களை விளையாசிய முதல் இந்திய வீரர் அப்படின்ற பெருமையை ரோஹித் சர்மா அவர்கள் வந்து பெற்றிருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா, இவங்க மொத்தம் சர்வதேச போட்டிகளில் 410 சிக்ஸர்களை விளையாசியிருக்காங்க. அதிலும் 2019 மட்டும் இவங்க 78 சிக்ஸர்களை விளையாசியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாது, ஒரே காலண்டர் ஆஃப் த இயரில் அதிகபட்ச சிக்ஸர்களை விளையாசிய வீரர் அப்படின்ற பெருமையும் தற்போது ரோஹித் சர்மா அவர்கள் தான் பெற்றிருக்காங்க. இதற்கு முன்னாடி 75 சிக்ஸர்கள் விளையாசியதே பெரிய சாதனையாக இருந்தது. தற்போது இந்த வருஷம் அவங்க 78 சிக்ஸர்களை அடித்து அந்த சாதனையை முறியடிச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஒரு காலண்டர் ஆஃப் த இயர், அதாவது முழுமையாக ஒரு வருடம் முழுக்க ஒரு அணியின் துவக்க வீரராக களமிறங்கி அதிக ரன்களை விளையாசிய வீரர் அப்படின்ற பெருமையை தற்போது ரோஹித் சர்மா அவர்கள் பெற்றிருக்காங்க. இதற்கு முன்னாடி இலங்கை அணியின் அதிரடி வீரரான ஜெயசூர்யா 2387 ரன்கள் அடித்ததே துவக்க வீரர் ஒருவருடைய ஒரு வருடத்தின் அதிகபட்ச ஸ்கோராக இருந்துச்சு. தற்போது ரோஹித் சர்மா அவர்கள் பார்த்தீங்கன்னா, இந்திய அணியின் துவக்க வீரராக களமிறங்கி 2442 ரன்களை குவிச்சிருக்காங்க. இது மூன்று விதமான போட்டிகளையும் சேர்த்து அடங்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ரோஹித் சர்மா அவர்களுடைய கிரிக்கெட் வாழ்க்கையில் இது ஒரு முக்கியமான ஆண்டு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி. இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி இந்த 2019 தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் 250 ரன்களை விளையாசினாங்க. இதன் மூலமாக இந்திய அணியின் கேப்டன் ஒருவர் டெஸ்ட் போட்டிகளில் 250 ரன்களுக்கு அதிகமாக விளையாசுவது இதுவே வந்து முதல் முறையாக அமைஞ்சிருக்கு. வலுவான தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிராக இவர் பார்த்தீங்கன்னா 254 ரன்கள் அடிச்சிருக்காரு. இதில் 33 பவுண்டரிகள் மற்றும் 2 சிக்ஸர்களும் அடங்கும். அடுத்ததா, ஒரு நாள் போட்டிகளில் அதிவேகமாக 1000 பவுண்டரிகளை அடித்த, அதாவது குறைந்த இன்னிங்ஸில் விளையாடி அதிவேகமாக அதிக ஃபோர்களை அடித்த வீரர் அப்படின்ற பெருமையை வந்து விராட் கோலி அவர்கள் பெற்றிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் போட்டிகளில் இதுவரைக்கும் 216 இன்னிங்ஸில் களமிறங்கி 1000 ஃபோர்களை அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்னாடி இந்த சாதனை யார் வசம் இருந்தது அப்படின்னா, இந்திய அணியின் முன்னாள் துவக்க வீரரான சேவாக், மிகவும் அதிரடி ஆட்டக்காரரான வீரேந்தர் சேவாக் பார்த்தீங்கன்னா, விராட் கோலி அவர்களை விட 5 இன்னிங்ஸ் அதிகமாக, அதாவது 221 இன்னிங்ஸ் விளையாடி 1000 பவுண்டரிகளை அடிச்சிருந்தாங்க. தற்போது அந்த சாதனை விராட் கோலி அவர்களால் முறியடிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கடந்த 10 வருடங்களில், அதாவது 2010 முதல் இந்த 2019 வரைக்கும் இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி 20,000 சர்வதேச ரன்களை விளையாசியிருக்காங்க. இதுவரைக்கும் எந்த ஒரு பேட்ஸ்மேனுமே இது போல ஒரு 10 ஆண்டுகளில் 20,000 சர்வதேச ரன்களை அடிச்சதில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த 10 ஆண்டுகளில் விராட் கோலி அவர்கள் 84 டெஸ்ட் போட்டிகளிலும் 227 ஒருநாள் போட்டிகளிலும் 75 T20 போட்டிகளிலும் விளையாடிருக்காங்க. இதுல டெஸ்ட் போட்டிகளில் 7,202 ரன்களும் ஒரு நாள் போட்டிகளில் 11,125 ரன்களும் T20 போட்டிகளில் 2,633 ரன்களும் விளையாசியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஒட்டுமொத்தமாக இவங்க இந்த 10 ஆண்டுகளில் மட்டும் 20,960 ரன்களை குவிச்சிருக்காங்க. இந்த 2019 கேப்டன் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா இவங்களுடைய இந்த மூன்று சாதனைகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த சாதனைகளாக பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.